சிரித்தால் மட்டும் போதுமா? என் இனிய தமிழ் பெருமக்களே, எல்லோருக்கும் என் வணக்கம். ஒரு நாள் ரயிலில் கூட்டமே இல்லை, ரெண்டே ரெண்டு பேர் தான். இந்த ஜன்னல் பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, எதிர்த்த ஜன்னல் பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்கார். இவர் கிராமத்திலேருந்து வந்திருக்கிறார், படிக்காதவர். இவர் ரொம்ப படித்தவர், பேண்ட்டு கோட்டு அது இதுன்னு சொல்லி போட்டு ஆடம்பரமாக இருக்கிறார். அவர் சட்டை கூட போடல, தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு ஒரு கிராமத்து விவசாயி மாதிரி இருக்கிறார். படிக்காதவர் அவர், இவர் படித்தவர். இப்போ படித்தவர் என்ன பண்ணார், இவர் கூட தான் போகணும், ரெண்டு மணி நேரம் நம்ம ரயிலில் போகணும், சும்மா அப்படி எப்படி உட்காந்துட்டு போகிறது, பேசிட்டு போவோமே அப்படின்னு நினச்சி அந்த கிராமத்துக்காரர்கிட்ட கேட்டார், ஐயா சும்மா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோமே, பேசிக்கிட்டு போவோமேன்னார். அந்த கிராமத்தார் சொன்னார், பரவாயில்லைங்க, பேசுவோங்க ஐயா, பேசலாம், நல்லா பேசலாம். சும்மா அப்படி இப்படி பேசுகிறத விட நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். அது மாதிரி சொன்னோம்னு சொன்னால் பொழுதும் நல்லா போகும். அதோடு நம்ம அதுக்கு ஒரு சின்ன விஷயம் வச்சுக்குவோம், நான் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லுன்னா நீங்கள் பாவம் கிராமத்து ஆளாக இருக்கீங்க, ஒரு 5 ரூபா கொடுங்க. நீங்கள் கேள்வி கேட்டு என்னால் பதில் சொல்ல முடியலன்னா நான் 10 ரூபா கொடுக்குறேன். ஏன் இது நல்லா இருக்குது, இதுமாரி வச்சுக்கோமேன்ட்டார் கிராமத்துக்கார். அவர் ஒன்றும் மறுப்பு சொல்லலை, சரின்ட்டார். இப்போ யார் முதல்ல கேட்குறது? அது சொன்னார் கிராமத்துக்காரர்கிட்ட, டவுன்காரர் சொன்னார், நீங்களே கேளுங்க, உங்களுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் படிக்காத ஆளாக இருக்கீங்க, எது வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். எனக்கு பதில் தெரியலன்னா நான் 10 ரூபா கொடுத்துட்றேன், நீங்கள் கேளுங்கன்னார். கிராமத்தார் சொன்னார், ஐயா 3 கண், 4 காது, 5 மூக்கு, 6 வாய், 7 கை, 8 கால், உள்ள மிருகம் என்னான்னு. படித்தவர் யோசனை பண்ணி பார்க்குறார், படித்த புராணத்தில் எங்கேயாவது இந்த மாதிரிலாம் வருதா, அதாவது இதாவது. அவர் என்னென்னமோ இங்கிலீஷில் படிச்சிருக்கிறார், தெலுங்கில் படிச்சிருக்கிறார், எல்லாத்துலேயும் யோசனை பண்ணி பார்க்குறார். 3 கண், 4 காது, 5, என்னடா 3, 4, 5 வரிசையாக சொல்கிற மாதிரி இருக்கே தவிர இது இல்லை, இது மாதிரி ஒரு மிருகம் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு. சரி நமக்கு தெரியல, தெரியலன்னா என்ன செய்யணும், 10 ரூபா கொடுக்கணும். ஐயா எனக்கு தெரியல, இந்தாங்க 10 ரூபான்னு எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு சொன்னார். அது என்ன சொல்லுங்கன்னார். கிராமத்தார் சொன்னார், எனக்கும் தெரியாது, இந்தாங்க 5 ரூபான்னு கொடுத்து. இதை பார்த்தா இந்த ஆள்கிட்ட நம்ம போட்டி வச்சோம்னா ஊர் போய் சேர்றதுக்குள்ளே இருக்கிற பணம் பூரா அவன் பிடிக்கிட்டு போடுவான் போல இருக்கே. ஒன்று பாருங்கள், ஏன் இவர் இந்த போட்டி எப்படி ஆரம்பித்தார்னா, அவருக்கு தெரியாது, அவர்கிட்டருந்து நம்ம பணத்தை பிடுங்கலாம்னு நினச்சிக்கிட்டு அறிவாளியினுடைய அறிவு வேலை செஞ்சுது. ஆனால் அவனுடைய பட்டறிவு என்ன பண்ணிச்சு, இவனையே வென்றுவிடக்கூடிய அருமையான அறிவாக அவனுக்கு அமைஞ்சு போச்சு. இப்போ தான் நாம் நினச்சி பார்க்குறோம், அப்போ அறிவு என்பது எது, அறிவுன்னா எது? இப்போது கிராமத்துக்காரரை ஏமாத்திடலான்னு நினச்சாரு, அது அறிவா? யாராக இருந்தாலும் நம்ம சமாளிக்க முடியும்னு தைரியமாக நின்னாரே அந்த கிராமத்துக்காரர், அது அறிவா? எது அறிவு? இது படிப்பு அறிவு, அது பட்டறிவு. பட்டறிவு என்ன செய்தது, படிப்பறிவை வென்று விட்டது. என்ன காரணம் தெரியுமா, நோக்கம் சரியில்லை. அவரை நம்ம வீழ்த்தணும், அவர் புரியாதவராக இருக்கிறாரு, அவருடைய அறியாமையை வைத்து நாம் சம்பாதிக்கணும்னு நினச்சார், அதுதான் தப்பு. அதனால தான் சொல்கிறார் திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார், அறிவுன்னா எதுன்னு கேட்குறார். பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு ஒரு இலக்கியத்தை, அருமையான இலக்கியம், உலகத்தில் எல்லாராலையும் பாராட்டப்படுகிற இலக்கியம், மில்டன் எழுதியிருக்கிறார். அதில் சனி சாத்தான் வந்து பேசுகிறதாக ஒரு பகுதி இருக்குது, அதில் அறிவுன்னா என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாருங்க. நாம் படித்ததில் 5-6 பக்கம் அந்த விளக்கம் இருக்குது, அறிவு என்றால் என்ன என்பதை. அதை நான் படித்து என்னால் நான் புரிஞ்சுக்கிட்டது, 6 பக்கம் 7 பக்கம் எழுதி அறகுறையாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், நல்லது செய்யணுங்கிறது தான். திருவள்ளுவர் 1.25 வரியில் எழுதுகிறார், சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி, நன்றின்பால் உயிப்பது அறிவு. முடிஞ்சு போச்சு. அறிவுன்னா என்னங்கிறதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை
திருவள்ளுவர் கொடுக்கிறார். சென்ற விடத்தால் செலவிடாதே, மனம் போன பக்கமெல்லாம் போகாமல், தீது ஒரி தீமையை நீக்கி, நன்றின்பால் உய்ப்பது நல்லதை செய்யும்படியா ஆக்கினால் அவனுக்கு இருப்பது அறிவுன்னு. அப்போது சுருக்கமாக சொல்லிடலாம், நல்லது செஞ்சால் அறிவு, நல்லது செய்யலையா அது அறிவு இல்லை. ஆகையினால எவன் அப்போ இந்த இவனுக்கான அறிவாளி படித்தவன் அவன் ஏமாத்தணும் இல்லையா நினைச்சான், உன் நோக்கம் நல்லதாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும், அவ்வளவு அடைய முடியும் என்றார். நம்ம நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, கெட்டிக்காரத்தனமாக யாராவது தப்பு பண்ணால் கூட யோ அவன் பெரிய அறிவாளி ஏங்குறான், அறிவாளி இல்லைன்னா. இப்போது என்ன பண்ணுறான், ஒரு காட்டில் நடந்த ஒரு கதை ஒன்று இருக்குது, பஞ்சதந்திர கதையில் ஒரு கதை இருக்குது. அதில் என்ன சொல்கிறாரு, சிங்கம் ஒரு நாள் கேட்குது யானைக்கிட்ட, யானை யானை நம்ம மிருகங்கள்லேயே ரொம்ப அறிவாளி எதுன்னு கேட்டது. அதுக்கு யானை சொன்னிச்சு, நாங்கள் தாங்க அறிவாளி அப்படின்னு, யானைகளாகிய நாங்கள் தான் அறிவாளி. என்ன நீ இப்படி சொல்கிற, நரி தான் ரொம்ப அறிவு உள்ளதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு. நிறைய அறிவு உள்ளது இல்லை மகாராஜா, வேணா தந்திரம் உள்ளதுன்னு சொல்லலாம், தந்திரமாக இருக்குமே தவிர அது அறிவு ஆகாதே அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறேன், அந்த வருது ஒரு நரி, பிடிங்க கூப்பிடுங்க, அதுக்கிட்ட கேளுங்க, கண்டுபிடிச்சிருவோம் என்ன செய்யலாம். இந்த எலி ஓடுது இல்லை, அதை பிடிக்க பிடிச்சா கையில் வச்சுங்க, அந்த வர்ற நரிக்கிட்ட இது என்னன்னு கேளுங்க, பதில் சொல்லுதான்னு பாருங்க. பிடிச்சிக்கிட்டு சிங்கம் அந்த எலியை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு வாழை பிடிச்சி தூக்கிட்டு, நரி இங்கே வா அப்படின்னது. நரி வந்தது, காமிச்சது எலியை, நரி இது என்ன சொல்லு அப்படின்னது. இப்போ என்ன சொல்லணும், நரி இது எலின்னு சொல்லணும், அவ்வளோதானே சொல்லல, அது இதை எலின்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு. சிங்கம் கேட்டது, நான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு உன்னை கேட்கலை, நீ என்ன சொல்கிறேன்னு தான் கேட்டேன், நான் தான் சொல்கிறேன் எலின்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த சரியான பதில், சரியான பதில் வேணும்னா நான் எங்கள் நரியெல்லாம் கலந்து பேசி சொல்கிறேங்கன்ட்டு. சரி கேட்டுருவா, நாளைக்கு கரெக்டாக சொல்லிடணும் சொல்கிறேன். அது போய் செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூட்டி நரிகளை எல்லாம் கூட்டி பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு மறுநாள் வந்தது. வா என்ன கண்டுபிடிச்சிட்டியா என்ன இது அப்படின்னு, இதை எலின்னு சொல்ல சொன்னாங்க. மறுபடியும் நீ குழப்புற, நேத்தி வந்து எலின்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு, இப்போ வந்து எலின்னு சொல்ல சொன்னாங்கிற, நீ என்ன, நான் இந்த பாருங்க நான் நிறைய கலந்துக்கிட்டு வரேன்னு சொன்னா, ஆமாம் நிறைய எல்லாம் கலந்தேன், இதை எலின்னு போய் சொல்லுன்னு எல்லாரும் சொன்னாங்க, அதான் எலின்னு சொல்ல சொன்னாங்க. இப்போ சிங்கம் கேட்டுச்சிஞ்சவா, இதை எலின்னு உனக்கு தெரியாது, ஒரே வார்த்தையில் எலின்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் இப்படி வளர்த்துறேன்னு. அதுக்கு நரி சொன்னிச்சு, மகாராஜா இது எலிங்கிறது உங்களுக்கு தெரியாது, தெரியும் தானே, தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்கன்னா இதில் ஏதோ விஷயம் இருக்கு, நம்ப மாட்டிக்கப்படாது, அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன்னுது. இப்போ தான் யானை சொன்னிச்சு, பார்த்தீங்களா, அறிவு உள்ளவன்னா இது என்னன்னு கேட்டால் எலின்னு சொல்லுவான், இது எலின்னு சொல்லுவாங்க நினச்சி அப்புறம் சொல்ல சொன்னாங்கங்குது. அப்படின்னா தான் மாட்டிக்காமலே வர்றது மாதிரி செய்கிறதுக்கு பேர் தந்திரம்னு பேரே தவிர அறிவு ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அது மாதிரி எப்போவுமே புத்திசாலித்தனம் என்பது எப்படியாவது பிறரை ஏமாற்றுவதை கெட்டிக்காரத்தனமா, அறிவு நுணுக்கத்தோட பிறரை ஏமாற்றுவது என்பது அறிவு ஆகாது. எப்படியாவது சிந்தனை செய்து மற்றவர்களுக்கு உதவ முடியுமா என்று பார்த்தால் அதற்கு பெயர் தான் அறிவு. இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லுகிறார். ஆகவே அறிவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. எல்லாரும் நினைச்சு பார்த்து நம்முடைய திறமைகளையெல்லாம் உபயோகப்படுத்தி, நம்ம திறமையெல்லாம் உபயோகப்படுத்தி என்ன செய்யணும்னா நன்மை செய்யணும். என்கிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு, கதை எழுதுவேன், நாடகம் எழுதுவேன், நடிப்பேன், எல்லாம் செய்வேன், எல்லாம் செஞ்சு என்ன செய்வேன் அப்படின்னா, நான் சம்பாதிப்பேன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் செய்து சமுதாயத்துக்கு பயனுடைய வகையில் அதை கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னீன்னா அதுக்கு பேர் அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஆகவே எவ்வளதோ செய்திகளை கேட்டு நாம்
சிரித்திருக்கிறோம் என்றாலும் கூட எண்ணி பார்க்க வேண்டிய செய்தி, அறிவு என்பது பிறரை வாழ வைப்பதே தவிர பிறரை வீழ்த்துவது அல்ல என்பதை உணர்ந்து கொண்டால் அதுவே போதும் என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி. சிரித்தால் மட்டும் போதுமா?